தமிழகத்தில் மூன்று நாள் மக்கள் ஆசிர்வாத யாத்திரை நிகழ்ச்சியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். கோவையில் மக்கள் ஆசிர்வாத யாத்திரை தொடக்க நிகழ்ச்சியையொட்டி செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பின் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த யாத்திரை ஏற்படுத்தி தந்துள்ளதாக தெரிவித்தார். நாடு சுதந்திரம் பெற்ற இந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில்தான் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினர் அதிக அளவில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த மக்கள் ஆசிர்வாத யாத்திரை அரசின் கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கோவையிலே தொடங்கியிருக்கின்ற யாத்திரை கோவை, மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலத்தில் 18ஆம் தேதி அன்றைக்கு மாலை முடிவடைய இருக்கிறது. இந்த யாத்திரை முழுவதும் நாங்கள் திட்டமிட்டபடி மக்களை சந்தித்து எங்களுடைய கிராமத்திற்கும் சென்றுள்ளது போன்ற பல்வேறு திட்டங்களோடு இந்த யாத்திரை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரை இன்றைக்கு கோயம்புத்தூரில் கோயம்பை மக்களினுடைய பேராதரவோடு தொடங்கியிருக்கின்றோம். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். முன்னதாக யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்த அவரை பிஜேபியினர் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பின்னர் கோவை கோணியம்மன் திருக்கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தாா்.